ஹாய் பாய் செங்கல்ஸ், இன்றைக்கி நம்ம மகான் படத்துடைய ரிவ்யூ பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். வீடியோ லேட்டாக வந்திருக்கு, சாரி சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய பிளாட் என்னடே அப்படின்ட்டு பாருங்கன்னா, ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணுண்டா அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் நினச்சி வாழவும் செய்கிறாரு. அதனால் அவர் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையவே அப்படியே திருப்பி போடுறது. இதுக்கப்புறம் என்னாச்சு அதான் பண்ண இந்த படத்துடைய ஸ்டோரியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா பிளாட் இந்த படத்துக்கு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் வர ட்விஸ்ட்டை வந்துட்டு பிரேக் அண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இந்த பிளாட் தான் நான் சொன்னேன். இந்த படத்துடைய ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸுடைய ஆக்டிங் என்ன பண்ணிங்கன்னா சொன்னும், எஸ்பெஷலி துருவ் விக்ரம் அண்ட் விக்ரம். துருவ் விக்ரம் பண்ணால் திடீர்னு அழுவார், அதுக்கப்புறம் சிரிப்பார். அன்னியன் பார்ட் 2 படம் பார்த்த மாதிரியே பண்ணிங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்துடைய ரெண்டாவது ப்ளஸ் என்னடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்கை சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்க்கும்போது என்ன விக்ரம் ஹீரோவா இல்லை வில்லனா இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துருவ் விக்ரம் வந்துட்டு ஸ்க்ரீனில் இன்ட்ரடியூஸ் ஆகிற வரைக்கும் விக்ரம் டா ஹீரோ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் துருவ் விக்ரம் வந்ததுக்கப்புறம் அந்த போஸ்டை வந்துட்டு அவர் எடுத்துப்பார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சீனில் விக்ரம் டா கடைசியாக ஹீரோ ஆகும். படத்துடைய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டியூரேஷனை சொல்லலாம், கிட்டத்தட்ட 2.5 கிட்ட வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் கிட்டத்தட்ட 1967 படத்தை காட்டுவாங்க, கொஞ்சம் டியூரேஷனை குறைக்கிறது கஷ்டம் தான், பட் குறைச்சிருக்கதெல்லாம். படத்தை எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த ஒரு நாள் எப்படி எப்படிதான் வாழணுமோ அப்படின்ன மாதிரி வாழ்ந்த உடனே அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ன மாதிரி இப்போ டிலிஷ் இயர் வரைக்கும் பயணம் காத்திருப்பாங்க. அதை இப்படி காமிச்சிருக்கு படலாம், இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி எப்படிலாம் வாழணுமோ அப்படி வாழ்ந்தாரோ, அதுக்கப்புறம் டக்குன்னு கட் பண்ணி இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் மாதிரி போட்டு நம்ம ஹீரோ பெரிய கேங்ஸ்டர் அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம த்ரூ வந்துட்டு லைனாக எல்லாரையும் கொண்டு தருவார். அது வந்துட்டு யாருன்னு நமக்கு தெரியாமல் நம்மளுடைய விக்ரமுக்கு தெரியாத நமக்கு காத்தாமல் ஃபைனல் சீனில் பாபி சிம் பாக்கிட்ட வந்துட்டு அவர் ஓப்பன் பண்ணுவார் வாட் இஸ் எ மேட்டர்னு. அப்போது வந்துட்டு நம்ம காத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா திருவிழா இருந்து இருக்கமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம த்ரூ விக்ரத்தையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1.5 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஸ்க்ரீன் டைமும் கம்மியாக தான் இருக்கும். சரிப்பா, படம் வர 2.5 மணி நேரம் இந்த மாதிரி சொல்கிற அவ்வளோ நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒர்த்தான மூவி அப்படின்ன மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒர்த்தான மூவி. எத்தனை வாட்டி பார்த்தாலும் போர் அடிக்கிற மூவி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய் பாய்.